இந்திய சுதந்திரத்திற்கு பின் மன்னர்கள் ஆட்சியினை அடியோடு அழித்து மக்களாட்சி முறையை கொண்டு வர வேண்டும் என்று பல தலைவர்களும் மக்களும் விரும்பினார்கள். எனவே இந்தியாவில் மக்களாட்சியினை கொண்டு வர வேண்டுமென்றால் அதற்கான முறைப்படியான அரசியல் சாசனம் எழுதப்பட வேண்டும். எனவே அன்றைய இந்தியாவில் மிகச்சிறந்த சட்டம் படித்த மேதைகளை வைத்து இந்திய மண்ணின் அரசியல் சாசனத்தை எழுத நினைத்த தலைவர்களுக்கு முதலில் தோன்றிய பெயர் அம்பேத்கர். ஆம், உயர்கல்விக்காக அமெரிக்கா சென்ற முதல் இந்தியர், பரோடா மன்னருடன் இணைந்து தீண்டாமை நோயை ஒழிக்க பாடுபட்ட தலைவர், தாழ்த்தப்பட்ட மற்றும் அடித்தட்டு மக்களுக்காக குரல் கொடுத்தவர், இந்திய நாட்டில் சாதியினை ஒழித்து அனைவரும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்று நினைத்தவர், சட்டம், பொருளாதாரம், அரசியல், தத்துவம் மற்றும் உலக வரலாறு என இவை அனைத்தையும் நன்கு கற்றறிந்த மாமேதை என்றெல்லாம் போற்றப்படுபவரே அண்ணல் அம்பேத்கர். இன்றைய மத்திய பிரதேசத்தில் உள்ள மாவ் என்னும் இடத்தில் ராம்ஜி மாலோஜி சக்பால் பீமாபாய் என்கிற தம்பதிக்கு 1891 ஏப்ரல் 14 மகனாக பிறந்தவர்தான் அம்பேத்கர். இவருக்கு இவரது பெற்றோர்கள் இட்ட பெயர் பீமாராவ் ராம்ஜி என்பதாகும். இவர் மகர் என்ற தாழ்த்தப்பட்ட வகுப்பினைச் சேர்ந்தவர். தாழ்த்தப்பட்ட பிரிவினைச் சேர்ந்தவர் என்பதால் சிறு வயது முதலே பள்ளிகளில் பல தீண்டாமை இன்னல்களை சந்தித்தார். இவ்வளவு இன்னல்களையும் கடந்து தனது கல்வி வேட்கைக்காக அனைத்தையும் தாங்கிக் கொண்டார் அம்பேத்கர். இவர் பள்ளிகளில் தொடர்ந்து அவமதிக்கப்பட்டு வரும்போது மகாதேவ் அம்பேத்கர் என்ற ஆசிரியர் அவரின் மீது மிகுந்த அன்பு காட்டினார். அந்த அன்பின் அடையாளமாக தனது பீமாராவ் ராம்ஜி என்ற பெயருக்கு பின்னால் தனது குருவின் பெயரான அம்பேத்கர் என்பதை சேர்த்து கொண்டார். பின்னாளில் அவரது முழு பெயரை கூறாமல் அவரை அனைவரும் அம்பேத்கர் என்றே அழைக்க ஆரம்பித்தனர். அரசியல் மற்றும் பொருளாதாரம் ஆகிய பிரிவுகளில் இளங்கலை படிப்பினை முடித்த அம்பேத்கர் பரோடா மன்னரின் உதவியுடன் முதுகலை படிப்பிற்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து படிக்க அமெரிக்கா பயணம் ஆனார். அங்கும் தனது சிறப்பான படிப்பை தொடர்ந்த அவர் அரசியல், பொருளாதாரம், தத்துவம் மற்றும் சட்டம் போன்றவற்றில் முதுகலை பட்டங்களை பெற்றார். அமெரிக்காவிலிருந்து நாடு திரும்பிய அம்பேத்கர் தாழ்த்தப்பட்ட மக்களின் சமூகம் மற்றும் பொருளாதார நிலைகளில் முன்னேற்றம் காண வேண்டும் என்று பல போராட்டங்களை செய்தார். சமூக ஏற்றத்தாழ்வுகளுக்கு காரணமான தீண்டாமை மற்றும் சாதி பிரச்சினை இவை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்று எண்ணிய அம்பேத்கர் தாழ்த்தப்பட்ட மக்களிடையே தனது பேச்சுக்கள் மூலம் மாபெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். சுதந்திரம் அடைந்த இந்தியாவின் அரசியல் சாசனத்தை வடிவமைத்த அம்பேத்கர் இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் பதவியேற்றார். இதன் மூலம் அரசியல் சட்டப்பிரிவின் பிரிவுகளை தொகுத்து அதில் அனைத்து இந்திய மக்களின் உரிமைகள் மற்றும் அவர்களின் பாதுகாப்பு மற்றும் அரசியல் வரையறை என அனைத்தையும் ஆராய்ந்து தொகுத்தார். இது மிகச்சிறந்த ஆவணமாக இன்றளவும் கருதப்படுகிறது. கில்டன் யங் ஆணையத்திடம் அம்பேத்கர் கூறிய கருத்துக்களின் அடிப்படையில்தான் 1934 இந்திய ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்பட்டது. எனவே ரிசர்வ் வங்கியின் உருவாக்கத்தில் அம்பேத்கரின் பங்கு அளப்பரியது. தாழ்த்தப்பட்ட மக்களின் நல்வாழ்வுக்காக தனது வாழ்நாள் முழுவதும் போராடிய அண்ணல் அம்பேத்கர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டு 1956 டிசம்பர் 6 காலமானார். 1990 இவரது இறப்புக்கு பின் இந்தியாவின் மிகச்சிறந்த உயரிய விருதான பாரத ரத்னா விருது இவருக்கு வழங்கப்பட்டது. சாதிய ஒழிப்பிற்காகவும் தீண்டாமை ஒழிப்பிற்காகவும் தன்னலம் கருதாது தனது வாழ்நாள் முழுவதும் போராடிய அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த நாளை கனடா அரசாங்கம் சமத்துவ நாளாக கொண்டாடி வருவது நம் இந்தியாவுக்கு கிடைத்த பெருமையாகும்.